ஸோ உங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு திப்பிகள் தமிழ். நான் உங்கள் ராவல் பேசிட்டேன். இன்றைக்கி ஒரு இனிமையான ஒரு நியூஸோட தான் நான் உங்களை சந்திக்கிறேன். எது என்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஜெய் பப்ஜி சொல்லிட்டேனோ, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? ஸோ வெல்கம் பேக், திஸ் டெக்னோ நியூஸ். நான் உங்கள் ராவல் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி இனிமையான நியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பப்ஜி ரிட்டர்ன் அப்படின்றத பற்றி தான். ஸோ இதெல்லாம் பேசுகிறது முன்னாடி நம்மளுடைய ஹிஸ்ட்ரி அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஹமாரா தேஷ்மே அந்த குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைனாவில் ஃபைட் நடக்குது, சைனா கன் எடுக்கிறாங்க, கன் எடுத்து சுடுறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்? கன் எடுத்து சுடலாம், அதை பேன் பண்ணும். கன் எடுத்து சுடுறாங்கன்னா அதை பேன் பண்ணும், ஆனால் நம்ம நேரில் பண்ண முடியாது. ஸோ கேமில் பண்ணு, அப்படின்னு சொல்லிட்டு பப்ஜி உள்ளிட்ட ஒரு 130 ஆப்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க, சைனீஸ் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய வரவேற்புகள் வந்துச்சு தெரியுமா? யூனோ, வாவ், பேன் சைனீஸ் ஆப்ஸ், இந்தியன் ஆப்ஸ், ஃபாக் ஜி, மயிர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்லாம் ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குது ட்ரெய்லர் அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான் மேலே இருக்குது, அதனுடைய ரிவ்யூவும் ட்ரெய்லர் மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் போய் பார்த்துக்கோங்க. கர்மம் சரி, ஓகே. அண்ட் 3 மந்த்ஸ் முன்னாடி பேன் ஆச்சு, அதுக்கு இருந்தாலும் ஒரு இந்த மாதம் அக்டோபர் 31 வரைக்கும் நமக்கு வந்து பப்ஜி வந்து சர்வர்ஸ் ரன் ஆகிக்கிட்டு தான் இருந்துச்சு இந்தியாவில். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இப்போ பிளேயர்ஸ்லாம் கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க, ஸ்ட்ரீமர்ஸ் சில பேர் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் அது தாண்டி என்ன ஆச்சு அப்படின்னா, அக்டோபர் 31 வந்து அவங்க டென்சென்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, எங்களுடைய சர்வர் கடைகளாக நாங்கள் சாத்திக்கிட்டு சைனாக்கே நாங்கள் போயிடுறோம், இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்த கன்ஜப்ஷனரி கூட நாங்கள் சண்டை போட விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு டென்சென்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க. அக்டோபர் 31 இப்போ வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பப்ஜி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து எரர் காட்டும். ஸோ நீங்கள் பேசலாம், ஓ கொரியன் விளாடலாமே, கொரியன் சர்வர் இருக்குது, கொரியன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து காசை கொடுத்து சம்பாதிச்சு வச்சு பல பண்ணாடையை என்ன பண்ணும் கொரியன் போய், ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க பப்ஜியில், அதுவும் இந்தியன் வெர்ஷனில். அவனெல்லாம் கொரியனில் போய் என்ன பண்ண போகிறானுங்க? அதனால் வாழ்க்கையை வெறுத்து பப்ஜியை விட்டுட்டு போனவங்களாம் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஸோ அதை எல்லாம் தாண்டி இடையில என்னென்ன ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பப்ஜி வந்து ஏர்டெல்ல பேசிக்கிட்டு இருக்குது, பப்ஜி வந்து பேடிஎம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது கம்பேக் கொடுக்கறதுக்காக, இந்தியாவில் கம்பேக் கொடுக்கறதுக்காக, பப்ஜி வந்து ஜியோ அம்பானிட்ட பேசிக்கிட்டு இருக்குது. ஸோ அவர் ஒருத்தர் நினச்சா மட்டும்தான் ஜெய் மகிழ்மதி அப்படின்ற மாதிரி, அவர் ஒருத்தர் நினச்சா மட்டும்தான் இந்தியாவில் திரும்ப பப்ஜியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து போயிட்டே தான் இருந்துச்சு. பட் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை, எந்த டீலுமே ஓகே ஆகலை அப்படின்ற போது, இந்த பக்கம் அப்படியே இது ஓகே, இது இந்தியாவில் இது நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்படியே இந்த பக்கம் ஜப் பண்ணிங்கன்னா, நம்ம டிக்டாக் பேன் ஆச்சு தெரியுமா? டிக்டாக் இங்கே இந்தியாவில் பேன் ஆன மாதிரி யூஎஸ்லேயும் பேன் ஆச்சு. ஸோ யூஎஸில் பேன் ஆனால என்ன ஆச்சு, நம்ம வந்துட்டு பல அவங்களும் டிக்டாக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப்காக நிறைய தேடிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது யூஎஸ் கம்பெனிஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க பார்ட்னர்ஷிப் கேட்க. நம்ம எப்படி ஜியோ அந்த மணிக்கெலாம் இருக்கிறாங்களோ, ஸோ அந்த யூஎஸில் இருக்கிற கம்பெனிஸ் கூட டீல் பேசியிருந்தாங்க. மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள் இவங்கெல்லாம் பேசியிருந்தப்போ மைக்ரோசாஃப்ட் கிட்ட தான் அந்த டிக்டாக் வந்து டீல் கைப்பிடிச்சு நடக்க போகிற மாதிரி சில நேரம் பேசியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இந்த கையை தட்டி விட்டு அந்த பக்கம் இங்கே என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அங்கே கல்யாணம் பண்ண மாதிரி நம்ம ஆரக்கிள் கூட சேர்ந்துட்டாங்க. ஜாவா அந்த டேட்டா பேஸ் வைக்கிற ஆரக்கிள் கம்பெனி கூட அவங்க ஜாயின்ட் பார்ட்னர்ஷிப் ஆனாங்க. நீ அவன் கூட வேணா கைகோறு, உன்னை தூக்கி வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரம்ப் மாமா என்ன பண்ணிட்டாரு, டிக்டாக்கை யூஎஸில் பேனே பண்ணி போட்டாரு. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து என்கிட்ட காசு இருக்குது, ஐயோ யாரையாவது வாங்கணுமே, ஏ அதுக்கு அது என்ன ரேட்டு கேளு, இது என்ன ரேட்டு கேளு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க, பப்ஜி இந்த பக்கம் இந்தியாவுக்குள்ளே வந்து பப்ஜியோட இப்போ பார்ட்னர்ஷிப் கை கொடுத்துட்டாங்க. ஸோ இட்ஸ் அஃபிஷியலாக பப்ஜி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜியோ சாரி பப்ஜின்னு உள்ள எல்லா முக்காவாசி ஆப்ஸ், பப்ஜி மொபைல், பப்ஜி பிசி அண்ட் இட்ஸ் சப்சிடரிஸ் எல்லாமே நாங்கள் பப்ஜி நாங்கள் மைக்ரோசாஃப்ட் அஜியோர் கிளவுடில் மூவ் பண்ண போகிறோம், எங்களுடைய எல்லா கேம்ஸும் இப்போ அஜியோர் கிளவுடில் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் அஜியோருங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கூகுள் ஃபயர்பேஸ் மாதிரி, அதுவும் என்ன அப்படின்னு தெரிலனா அது ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி, கூகுள் ட்ரைவ் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய டேட்டா, நம்மளுடைய யூசர் டேட்டா, கேம் டேட்டா எல்லாமே இப்போது மைக்ரோசாஃப்டினுடைய அஜியூர், மைக்ரோசாஃப்ட் கம்பெனியுடைய கிளவுட் பிளாட்ஃபார்மில் ஸ்டோர் ஆக போகுது. இதுதான் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அண்ட் பப்ஜி ஹிங் பண்ணியிருக்குது, பப்ஜி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய ஹை ப்ரொஃபைல் ஸ்ட்ரீமர்ஸ், அதாவது த கிரேட் கிரேட் வடக்கன்ஸ், அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பப்ஜி இஸ் கோயிங் டு பி பேக் அப்படின்றத அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ முன்னக்கூடிய சொன்னதுனால நிறைய ஸ்ட்ரீமர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் வாவ் ஐ கேன் வெயிட் ஐ ஹியர் த கிரேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பல பேர் நோவாக்கிங்காக இருக்கட்டும், எனக்கு வரல எவன்னு தெரில. ஸோ பார்த்தேன் ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்க, த கிரேட் நியூஸ் இட்ஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு பல பல ஸ்டோரிஸ் அண்ட் பல பல போஸ்ட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஹின்ஸ் எல்லாம் வச்சு பார்த்தா பப்ஜி இஸ் கோயிங் டு பி பேக் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. மைக்ரோசாஃப்ட் கூட கை கொடுத்துட்டாங்க, இந்த ஸ்ட்ரீமர்ஸ்லாம் இந்த மணிக்கு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் என்னைக்கு வரப்போகிறது அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஸோ 2021 அப்படின்ட்டுலாம் இப்போ ஒரு லீக் ஆகிருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட்னர்ஷிப்லேருந்து ஒரு அன்னோன் சோர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் கோயிங் டு பி பேக் வித்தின் தீபாவளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த தீபாவளி பண்டிகை இன்னும் ஒரு 8ஆம் தேதி தானே, இன்னும் ஒரு 6 நாளில். ஸோ இந்த 1 வீக்குள்ளே பப்ஜி இஸ் கோயிங் டு பி பேக் அப்படின்றத ஒரு ஹிண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு அன்னோன் சோர்ஸ் மூலயமா வந்த நியூஸ் அப்படின்றத நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. சாதாரண ஆர்டிகல்ஸ் இல்லை, டெக் கிரான்ச் இந்த மாதிரி பெரிய பெரிய சைட்ஸ் அவங்களாம் சும்மா எழுத மாட்டாங்க யாருமே. ஸோ அவங்களாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி தீபாவளிக்குள்ளே வரலாம், பட் பப்ஜி இஸ் கோயிங் டு பி பேக் அப்படின்றது ஒரு உறுதியான உண்மை. அது என்றைக்கு அப்படின்றது தான் நமக்கு என்ன தெரில. ஸோ நீங்கள்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணுங்கள், பப்ஜி வந்தோடனே டக்குன்னு டவுன்லோட் பண்ணி படா 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 படான் யூஸியை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ திஸ் ராவ் ஃப்ரம் தி பீல் தமிழ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன், இந்த நியூஸ் நம்பகமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ட்ரெயினில் தட்டி விட்டு போயிருங்க. ஸோ டாடா பாய், சி யூ, டேக் கேர். And I didn't understand that you